இந்த கஜா புயல் சம்பந்தமாக அதில் அந்த கணக்கு சம்பந்தமாக நம்ம சில வாரங்களை வச்சோம். அதுக்கு வந்து பிழைன்னு சொல்லி நாங்கள் பிழையாக போட்டுருக்கோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து திருச்சி பின்னாடி வெளியிடுவோன்ட்டாங்க. அது வெளியிடணும் பார்ப்போம், வெளியிடுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கிடையில் வந்து சில ஆட்களை விட்டு என்ன செய்கிறாங்க, சில மனநோயாளி மாதிரி ஆட்களோட பேச விட்டு பதில் சொல்ல விடுறாங்க. அதை நம்ம கண்டுக்கிற மாட்டோம். யாரை கண்டுக்கிறோம், நான் சொன்னதுக்கு ஆன்சர் வந்து அஃபீஷியலாக வரணும். போகிறோம் வரணும்னா சொல்ல விட்டுட்டு தான் பண்ணிங்கன்னா நான் இல்லைன்றக்கூடாது. நான் சொன்னதுக்குரிய பதில் யார் சொல்லணும்னு கேட்டால், யாரு ஊழல் பண்ணிட்டாங்க என்று சொல்கிறேனோ அவங்க தரப்பிலிருந்து பதில் வரணுமே தவிர, அது இல்லாமல் சில ஆட்களை மைக் பிடிக்கிற அளவு வச்சு தைரியம் இல்லாமல் யாரை விட்டு பேச விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு அர்ப்பணம் இது ஒன்று போதும் இப்படிலாம் வச்சு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது என்ன வளர மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைமையாக இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி கேட்ட கேள்வி அவங்க தானே சொல்லணும். எவனோ தோடான் தூத்தி எவனாவது பேசினாங்க, அதை எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறாங்களே, அதை எடுத்து பரப்புறாங்களே, அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துடைய கீழ் மட்டத்தில் உள்ளவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இந்த பிறை விஷயமா எடுத்துக்கிறாங்களேன், ஆய்வுலாம் பண்ணி தப்பு வாபஸ்லாம் வாங்கியாச்சு, இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க, முன்னாடி செஞ்சு சரிதான் அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ ஆய்வு பண்ணிட்ட, ஏற்கனவே செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கொண்டு நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் இப்படி தான் செய்ய போகிறோம், அந்த பிறை அறிவிப்பு வந்து எங்களுக்கு இதை பெருநாளத்துடைய நேரத்து முடிவு நேரங்களுக்கு தெரியலை, அதனால அப்படி பண்ணிட்டோம் இப்படின்னு சொல்லியாச்சுல, இனிமேல் எப்படி பேசணும், அது பிழைன்னு தானே பேசணும். இப்போ என்ன செய்யறாங்க, நம்மளை திருத்தி சில ஆளுகளை இறக்கி விட்டுட்டு முந்தி எடுத்தாங்கள முடிவு, அதை சரின்னு பேசுறாங்க, அதை பரப்புறாங்க. யாரு அறிவாளிகள் எப்படி ஜமாஹத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்க, அதை போய் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற மாட்டோம். விளங்குதா? நாம் எதுக்கு பதில் சொல்வோம் என்று கேட்டால், உணர்வில் வெளியிட்ட கணக்கை குறித்து நான் கேள்வி கேட்டேன்னு சொன்னா அபிஷியலாக அவங்க சொல்லணும், உணர்வில் வரணும். தவறாக போட்டு திருத்தி போடுவோம்டாங்க, இந்த வாரம் திருத்தி போட காணாம், இந்த வார பத்திரிகையில திருத்தி எதுவும் போட காணாம், எப்போ திருத்தி போடுறாங்கன்னு பார்த்துவோம். அதில் நான் சொல்லும் போது சில இடத்துல இருந்துச்சுன்னா 2,20,000 சொல்லிவிட்டேன், ரெண்டு மூணு இடத்துல நினைக்கிறேன். அதை வைத்து பார்த்துக்கணும், 2,20,000 விட்டார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2,00,000 வாங்கலாமா? அது நான் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், இது வந்து ஒரு மிஸ்டேக், தப்பு செஞ்சுருக்குறீங்க, பொருளாக இவ்வளோங்கிறீங்க, இவ்வளோ பொருள் எப்படி தந்தா என்னப்போ தான் கேள்வி. நீ 2,00,000 பொருள்னு சொன்னால் என்ன செய்யணும், வாசிக்கும் போது பிழை வரதானே செய்யுங்க. சில நேரங்களில் சைபரை கூட்டிட்டோம்னா சைபரில் தான் கூடுது, அது நான் வச்ச கணக்கு கிடையாது, நீங்கள் எடுத்ததை வாசிக்கிறேன், உன் பத்திரிகை தெரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதை வச்சு என்ன செய்வாங்க, வாசிக்கும் போது ஏற்பட்ட ஒரு பிழைகள் விளங்கி கொள்வார்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருத்தன் திருடிட்டு போகிறான், 10,00,000 திருடிட்டு போயிட்டான்னு வைங்களேன், 1,00,000 திருடிட்டு போயிட்டான், வேண்டி இப்போ 10,00,000 பார்த்துட்டு 10,00,000 திருக்கியானு கேட்குறாரு, அந்த எழுத்துல புகார் கொடுத்தது போலீஸ்காரரு, 10,00,000 திருக்கியாங்களான்னு கேட்குறாரு. அவர் சைபரை கூட்டி கவனிக்காம, இல்லை சார் 10,00,000 சார் நான் திருடவில்லை, 1,000,000 திருடிருக்கீல, 1,00,000 தானே 10,00,000 போட்டிருக்கு, திருடுன பேசிக்கு நிற்குமா இல்லையா? சொல்லும் போது வாசிக்கும் பொழுது சில மிஸ்டேக்குகள் வரலாம். இப்படி நான் சிலது செஞ்சேன்னா சொன்னா சுட்டி மாதிரி போன பெரிய விஷயமா, இது இது விவாதத்துக்குரியதா, இது பஞ்சாயத்தா, என்னங்க 2,00,000 சொன்னீங்க, 20,00,000 சொல்ல முடியலன்னு கேட்டாங்க, தப்பு தான் புரிஞ்சு வச்சுக்கிறத, இது வச்சுக்கிட்டு பார்த்து எப்படி போய் சொல்றாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றீங்களே. கேட்ட கேள்விக்கு என்ன பதில், செக் கொடுத்தீங்களா, பொருளுக்கு செக் கொடுத்தீங்களா, எப்படி செக் கொடுத்தீங்க, எந்த பேங்க்ல கொண்டு அந்த பொருள்கள் எல்லாம் டெபாசிட் பண்ணி விட்டு, ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ண ராமநாதபுரம் பேங்க்ல கொண்டு என்ன செய்யணும், அரிசி பருப்புலாம் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கு செக்கை வாங்கி இங்கே கொண்டே கொடுக்குறாங்க, இவங்க இந்த பேங்க்ல வாங்கிக்குவாங்க, அந்த பேங்க்ல போட்டு அரிசி மட்டும் செய்யும், அதுக்கு அர்த்தம் இப்படி போய் கிரிக்கெட் விளையாட்டு காட்டுறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால வந்து இந்த மாதிரி பதில் சொல்வது எல்லாம் வந்து அபிஷியலாக சொல்றதற்கு சொன்னா தான் அது வந்து கரெக்டான பதிலாக இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க, ஆழம் பார்க்குற உனக்கு உனக்கு என்னென்ன தெரியுமோ பண்ணிக்க, திட்டு திட்டம் தரமா நீ எப்படியா ஓசித்து திட்டிக்க, நீ ஓசித்து திட்டிக்க, நாங்கள் எங்கள் கீழ் மட்டும் ஆள் கூட பரப்ப விட்டுறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் சீரழிஞ்சு போயிட்டு இருப்பாங்க, போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்காது, அது அறிவோடு உள்ள மக்கள்கிட்ட இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் எடுபடாது. நெஞ்ச நிமித்து என்ன செய்வேன், எதிர்கொள்ளணும். என்னை பற்றி சொன்னால் நான் என்ன செய்வேன், எதிர்கொள்ளணும். உங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னால் சம்மந்தப்பட்ட நம்ம தான் பேசிக்கணும், சம்மந்தப்பட்ட நீங்கள் கொடுத்துருக்க நான் பேசுகிறேன், இடையில் உள்ளவன் பேச முடியாது. நீங்க இந்த மாதிரி கள்ள வேலை பார்த்திருக்கேன்னு சொன்னால், எவன் கள்ள வேலை பார்த்தான் என்று குற்றம் சாட்டுறோமோ அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் இப்படிதான் செஞ்சோம், கணக்கை திருத்தி வெளியிடுங்க அப்போ கேட்பேன். அதனால கணக்கை திருத்தி வெளியிடும் போதுதான் நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது நிர்மணமாகும், வெளியிட்டு பார்ப்போம். அதான் அதுக்குரிய பதில், சரியா? இடையில உள்ள பேசுறதுக்கு நம்ம கண்டுக்கிற தேவையே இல்லை, நீங்க பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் கீழ்பாக்கம் கேஸ்ன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு, அதை பார்த்துக்கிறேன்.